கண்டிப்பா அது அதுலயும் இந்த குதிரை விஷயம் வரும்போது எனக்கு இந்த ஹைனா சீக்வன்ஸ் எல்லாம் மைண்ட்ல வந்துட்டு போகுது சார். அதை பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? ஐ ஃபீல் தட் ஹைனா ரிசம்பிள்ஸ் அர்ஜுன் சார் பிகாஸ் இஸ் ஃபேஸ் அடிபட்டு இருக்குது. அண்ட் தட் ஹைனாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் அனிமல் வெல்ஃபேர் இருக்கிறதுனால. ஆமாம் சார், இதை பற்றி நான் அப்புறம் கேட்குறேன். ஸோ ஹைனாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இட் வில் பி கன்னிங் பட் இட்ஸ் அ ஃபெரோஷியஸ் மோர் பவர்ஃபுல் தேன் லயன். ஸோ அதோட கேரக்டரிஸ்டிக் அந்த மாதிரி வைலண்ட் ஆயிடுச்சுன்னா இட் வில் பி லைக் மோர் பவர்ஃபுல். ஸோ அந்த கேரக்டரைசேஷன் அர்ஜுன் சாருக்கு தான் பொருந்தோன்றது அந்த லுக்கு அதில் தெரியுது. ஏன்னா அவரை காமிச்சிட்ட அப்புறம் தான் அந்த ஐநா வந்து விடமாட்டேங்குதுன்ற ஃபீல் தானே. அந்த ஒரு ட்ரெய்லரில் வந்து அந்த கட்டையை பிடிச்சி இழுக்குது, இட் இஸ் நாட் லீவிங். அது ஒரு ப்ரேயை பிடிச்சிச்சின்னா அது விடாதுன்ற ஒரு கான்செப்ட் தான் அது. ஐநா அப்படி தான் ஒரு ப்ரேயை அடித்து பார்த்துருச்சுன்னா அதை அடிக்கிற வரைக்கும் அதை விடவே விடாது, வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அடிக்கும். அது மாதிரி ஐ திங்க் அர்ஜுன் சார்ஸ் கேரக்டர் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் பியூட்டிஃபுல்.